இசைவாணிக்கு ஆதரவு தரும் திருமாவளவன். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலடி கொடுத்த ராமதாஸ். வணக்கம், இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். சர்ச்சைக்குரிய வகையில ஐயப்பனை பற்றி ஐ எம் சாரி ஐயப்பா என்ற பாடலை பாடிய இசைவாணிக்கு பல தரப்பிடமிருந்து கண்டனம் மற்றும் கைது நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசிடம் முறையிட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு பங்காக பாஜக இசைவாணி மீது வழக்கு தொடர்ந்துள்ளது. இது மட்டும் இல்லாம பல தரப்பட்ட இந்து அமைப்புகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களும் வழக்கை தொடர்ந்துள்ளனர். கடந்த வாரம் தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய காரணத்தால் கைது செய்யப்பட்ட கஸ்தூரியை மேற்கொண்டு அதே போல் இசைவாணியையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதற்கிடையே நேற்று விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த திருமாவளவன் அவர்கள் பத்திரிகை சந்திப்பின் போது இசைவாணியின் சர்ச்சைக்குரிய ஐ எம் சாரி ஐயப்பா என்ற பாடலை பற்றி கேள்வி எழுப்பினார். அதற்கு திருமாவளவன் அவர்கள், இசைவாணி அவர்கள் எந்தவித மதத்தை இழிவுபடுத்தவோ அல்லது தனிப்பட்டவரின் மனதை புண்படுத்தவோ அந்த பாடலை பாடவில்லை என்றும், நெடுங்காலமாக ஐயப்பன் கோயிலில் பெண்கள் நுழையக்கூடாது என்ற விஷயத்திற்கு எதிராக இருந்த ஒரு பெண்ணின் குரலாகவும் மற்றும் பெரியாரின் குரலாகவே அது இருந்தது என்றும் தெரிவித்தார். மேலும் அதானி குற்றத்தை மறைக்கவும் கைது நடவடிக்கைகளை திசை திருப்பவும் சிலர் இந்த விஷயத்தை கையில் எடுத்துள்ளனர். அதானி விஷயத்தை போல் ஒரு பெரிய விஷயத்தை மறைக்க எதுவும் இல்லாத சில்லறை விஷயத்தை எல்லாம் கையாள்வது, அதை திசை திருப்ப உபயோகிப்பது முறையாகாது. எனவே இசைவாணி கைதை நான் ஏற்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதே இசைவாணியை கண்டித்து பிரபல யூடியூபரான வணக்கம் டா மாப்ள இன்று வீடியோவை வெளியிடுவோர் இசைவாணியை எதிர்த்து கண்டன வீடியோவை வெளியிட்டார். அந்த வீடியோவை தொடர்ந்து அவரை விசிக தொண்டர்கள் தாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து முதல்வர் மற்றும் ராமதாஸ் அவர்களின் மோதலை பற்றி கடந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். அதன்படி அதானி பற்றி முதல்வரிடம் ராமதாஸ் அவர்கள் எழுப்பிய கேள்விகளை பத்திரிகையாளர்கள் முதல்வரிடம் வினவிய போது, அதற்கு முதல்வர் ராமதாஸ் அவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்றும், வெறும் அறிக்கை மட்டுமே விட்டுக் கொண்டிருக்கிறார் என்று கண்டனமாக பதில் கூறினார். இந்த பதில் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசும் பொருளாகவும் விவாதமாகவும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக பாமக தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதன் விளைவாக மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் கூறும் வகையில ராமதாஸ் அவர்கள் இன்று ஒரு பதில் கூறியிருக்கிறார். அந்த பதில் என்னவென்றால், முதலமைச்சரை போல எனக்கு பிரகாசமான ஞான ஒளி இல்லை என்றும், சாதாரண ஞான ஒளி அல்லது அரசியல் ஞான ஒளியை நான் பெறவில்லை, நான் என்ன செய்வது என்று முதலமைச்சர் கூறிய பதிலுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். இதனை பாமக தொண்டர்கள் இணைய வைரலாக்கி வருகின்றார்கள். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.